முடியும் நன்றி. ஒரு பத்து பன்னெண்டு கோடி கடன் வாங்கி போட்டு ஆஸ்பத்திரி கட்டியிருப்பாரு. ஒரு பாதி கடன் அடைஞ்சிருக்கும். இப்போ அவருக்கு ஆல்ரெடி 40-50 வயசுக்கு வந்திருப்பார். இப்போ பையன் டாக்டராகி வந்து டேக் ஓவர் பண்ணானா அந்த கடன் அடைக்க வசதியாக இருக்கும். சரியாகவும் நினைக்கிறது சரி தானே. அது மட்டும் இல்லாமல் கற்றுக்க அப்பாவை பண்ண தொழிலே பையன் கற்றுக்கணும் ரொம்ப சுலபம். அது அந்த அடிப்படையில் தான் வந்து இன்ஜினியர் வரணும், டாக்டர்மா டாக்டர் ஆகணும் காரணம். இன்ஜெக்ட் பண்ணான்னா அது படிப்படி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர் டாக்டர், எங்கள் ஃபேமிலி டாக்டர், அவர் பையன் டாக்டர் படிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா பொறுமையாக நான் தொழில் பண்ண முடியாது ஓடி போயிட்டாங்க. அப்படி தான் அவருக்கு அப்படி போகும்போது அந்த ஆஸ்பத்திரி இருந்தாங்களோ பயம் வருது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது பரம்பரை தொழிலாம் கிடையாது. இது வந்து சிவாஜி வீட்டில் சிவாஜி சன்னு பிறகு வந்தார். எம்ஆர்ஆர் வீட்டில் பசங்க வந்தாங்க. என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஏன்னு கேட்டால் பசங்கள் வந்து இந்த துறை பாதுகாப்பான துறை இல்லை, இந்த துறை பாதுகாப்பான துறை இல்லை. அதனால வந்து முதல்ல படிக்கணும். என்னுடைய தேவையை சொன்னேன், நீங்க படிச்சிருங்க, படிச்சுதான் வந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எதாவது தொழில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நடிப்பில் அப்புறம் வச்சிருக்கும் கண்டிப்பாக படிக்கணும். உனக்கு வந்து வேலைக்கு போகிறது தகுதி வேணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தா பிகாம் சூரிய பிரிவு தான் தலை சுத்திச்சு எனக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய படிப்பாடி. ஒரு 4-5 அரியர்ஸ் எல்லாம் வச்சு வந்து நூடுல்ஸ் ஆகி பொண்ணு அங்கே போனால் அல்பான்ஸா போனா போனோன்னே பையன் சீட் வேணும் அப்படின்னா அவர் வாங்க சிவகுமார் வாங்க அப்படின்னு ஒரே நாளைக்கு பேசிங்க சீட் அப்படின்னாங்க. ஏன் சார் அப்படின்னு உங்க பையனுக்கு சீட் கேட்குறீங்களா தான் சொன்னேன். இல்லைங்க பையன் படிப்பான இல்லை, இது வரைக்கும் ஒரு நடிகனோட பையன் கூட படிச்சு டிகிரி வாங்கலன்னா. இல்லைங்க என் பையன் படிப்பான பார்த்து பாலாஜி பையன் கோர்ஸ் கண்டி டிஸ்கட் பண்ணிட்டா, கொட்டாரக்கரா பையன் முடிக்க முடியல, சிவாஜி பையன் முடிக்க முடியல, என் பையன் முடிப்பான அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் சொல்லி இவன் சேர்த்து விட்டவுடனே எப்படியோ சேர்த்துக்கு கூட தள்ளி விட்டா ரெண்டாவது சொன்னா அப்பா பயங்கர கஷ்டமா இருக்கப்பா அப்படிங்களாம். எவ்வளோ கேட்டால் ஒரு 4 அரியர்ஸ் இருக்கு நாங்கள், ஆனால் என்ன முடியும் காலேஜுக்கு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைகணிக்குள்ளே தலையை விட்டு கடப்படாத பாடுபட்டு படித்த ஒரு டிகிரி வாங்கி கொடுத்தார். புரியுது அவனுக்கு. காட்டி கொஞ்சம் ஈஸியாக படித்தார். பட் எங்கே நான் வரேன்னா அவனை வேலை தொழில் போனால் வேற இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது. நாங்கள் வந்து அவனுக்கு 24 வயது வரைக்கும் அவன் ஸ்டுடியோக்குள்ள ஷூட்டிங் பார்த்தேன். மெட்ராஸில் வந்து 24 வயது வரைக்கும் என் பசங்க ஸ்டுடியோக்குள்ள ஷூட்டிங்கே பார்த்தேன். ஆனால் வேண்டாம் துறை வேண்டாம்னு நான் வச்சுருந்தேன். இதுக்கு மேலே என்னென்னா உங்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கையாக தெரியாது, நம்மளுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு ஏதோ ஒன்று பேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுது. ஒரு எங்கேயோ ஒன்று வந்து சிவகுமாரை ஒருத்தர் நடிகனானதுக்காக சிவகுமாரோடைய மகன் நடிகனாக வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சுக்கணும் நீங்கள், கட்டியமாக அவசியமே கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஃபோர்ஸ் பண்ணுது. அதை வாரிசாக வந்தாருன்னா வாரிசாக வந்த எல்லாம் ஜெயிக்க முடியாதுனால ஞாபகம். உங்களுக்கு லிஸ்ட் வச்சுருப்பீங்க, வாரிசாக வந்த எல்லாமே ஜெயிச்சிட முடியாது. அப்போ அந்த வாரிசா வந்த ஒருத்தருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சின்ன ஒரு பிளஸிங் ஏதோ ஒன்று இருக்குது, மக்களுக்கு ஏதோ ஏற்றிட்டாங்க. அது வந்து எனக்கு இன்னும் அபூர்வமான விஷயம். ஏன்னா சூர்யாவை பின்ன கற்பனையே பண்ணல, அவ்வளோ அவ்வளோ சார் இன்ட்ரோவர்ட், பேசவே மாட்டார், சைலண்டான பையன். அவர் நடிகை வந்து இந்த வினாடி வரைக்கும் எனக்கு அவர் அவர் நடிப்பாக வந்தது அந்த 7-ஆம் அறிவில் அந்த கேரக்டர் பண்ண போதி தமிழ் பண்ணலை. இன்னும் எனக்கு இது வேற பையனாக தெரியுது எனக்கு. ஸோ அவன் உள்ளே வந்துட்டான், சேர்த்து ஒழுங்கு ஒருத்தர் அப்பா வந்துட்டான், நல்லா ஒரு பையன் வந்துட்டான், ரெண்டாவது பையனும் உள்ள வேண்டிய அவசியம் உண்டா? ஏதாவது நியாயம் இருக்கா? தர்ம நியாயம் இருக்கா? அது யார்கிட்ட போய் கேட்கறது? யார்கிட்ட போய் கேட்கறது? இது எல்லாம் அவன் வெற்றிகரம் பண்ணால் அது நம்ம கையில் இல்லை. இது வந்து என் சார்ந்த விஷயம் கிடையாது. நான் அதை நோக்கி சத்தியமாக வளர்க்கவில்லை. உண்மை வேடிக்கை பண்ணால் வந்து ரஜினிகாந்த் பாட்டு மைன் வயசு பிள்ளைன்னு உடனே காத்தி ஒரு பயணம் போட்டு ஆடுவான். 7 வயசு இருக்கும்போது அவர் கொஞ்சம் லேசாக சினிமா சேர்ந்து இவர் பெரிய இவர் மௌனசாமியார் சைலண்டாக இருப்பார். யாருமே குரூம் பண்ணி குதிரை சவாரியோ ஸ்டண்ட்டு சமாச்சாரமோ பா எதுவுமே நாங்கள் எந்த பயிற்சியுமே கொடுக்கல. எங்கேயோ வந்து கேஎல் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தான் வசந்த நாளில் ஒரு வரும்போது பிக்கப் பண்ணுறதுக்கு சூர்யா போயிருக்கேன், பார்த்தா கண்ணு பார்த்துக்கேன், கண்ணு நல்லா இருக்கணும்னே யார் பையன் அப்படின்னு எங்கள் டாட்டு கேட்டுக்கிறது
சிவகுமார் பையனா சரி போயிட்டார் வசந்த் வீட்டுக்கு போயிட்டு நான் மெட்ராஸ் வந்தவுடனே கேட்டால் சார் உங்கள் பையன் சினிமா அடிப்பானண்ணா ஐயா தானே ஏன் அவங்க என்னோட என்ன நல்லா தானே நீங்கள் அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன் இல்லை நான் போய் பார்க்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா இல்லை ஏற்கனவே உதயகுமார கேட்டு பார்த்தாரு அவன் பக்கமே வந்ததான் இங்கே பயந்துட்டுருக்கான் அப்படின்னு ஒரு நாள் இந்த பிஎன்டி கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான் கார்மெண்ட் செக்ஷனில் வேலை பார்த்துருக்கான் கோல ஏழரை மணிக்கு போவான் அப்படின்னா ஆரம்ப காலுக்கு வசந்து வந்தார் ஓகே நான் நேரடியாக மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன் எதுக்கு சினிமா நான் பயப்பட காரணம் சினிமா பிடிக்கிறேன் காரணம் சொல்லு அப்படின்னா சார் வந்து சினிமா ஒரு ஆபத்தான துறை அங்கே கெட்டு போக வாய்ப்புன்னா உங்கள் அப்பா இங்கே இருக்காருன்னு கேட்டார் எப்படி அடிக்கணும் பாருங்க உங்கள் அப்பா இங்கே இருக்காருன்னா உங்கள் வீட்டில் அண்டா நானே உங்கள் அப்பா வந்து கார் பார்க்க வச்சுருக்கேன் நீ வீட்லேயும் உங்கள் அப்பா வச்சுட்டு நீ பயந்து நின்றுடா இருக்கும் அப்படின்னா அவுட்டு இந்த மேட்டர் அவுட்டு எனக்கு நடிக்க ஒன்று தெரிய வேண்டாம் அப்படி தான் எனக்கு ஆள் வேணும் எப்படி நடிப்பு தெரிஞ்சவங்க வேண்டாம் நீ சொந்தமாக ஒன்று வேண்டாம் நாங்கள் வீட்டில் நல்லா பேசி பேசாமா அப்படின்ட்டார் இப்போ அப்படியா பாப்பா என்னப்பா இப்படி சொல்கிறாருப்பா அப்படின்னா எனக்கு தெரியாதுப்பா நீ பார்த்து முடிவு பண்ணுவோம் லைஃப் அப்படின்னா சரி வாங்க நாங்கள் போய் மேக்கப் டெஸ்ட் எடுத்தாங்க மேக்கப் டெஸ்ட் கூட்டி போனோடனே நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி மணியத்திட்டு போயிருந்தேன் சார் சினிமாவுக்காகன்னு கனவுல கூட அந்த பசங்களை வளர்க்கல அவனுக்கு எதுவுமே தெரியாது அது சார்ந்த அறிவு கிடையாது சினிமா பார்த்தவன் கிடையாது பேச தெரியாது டான்ஸ் தெரியாது ஒன்றுமே தெரியாது சார் அவனு அதுதான் எனக்கு வேணுங்கிறார் அவர் நாளைக்கு மணியத்தில் ஒருவே பெரிய டைரக்டர் அவரது பத்தை கூட்டி போய் மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்து ரிஜெக்ட் பண்ணானா அந்த பையன் வாழ்க்கை முடிந்து விடும் அதை ஞாபகம் ஏதோ கார்மெண்ட் செக்டர் போய் மாசம் பக்கம் சம்பாதிச்சு கவர்மெண்ட் போய் வண்டி ஓட்டிடுவான் நீங்கள் மணியத்தில் ஒரு ஆள் ஒரு டெஸ்ட் கூப்பிட்டாங்கன்னா பயங்கர பரபரப்பு இப்படி போய் பார்த்து அதை பார்த்தாலும் சிவகுமார் பையன் ரொம்ப பெருசு எதிர்பார்த்தேன் தத்தி உள்ளுமையாக துரத்தி விட்டானோ வாழ்க்கை உனக்கு அந்த பாவத்தை செய்யாதீங்கன்னா வி ஹேவ் 200% கான்ஃபிடன்ஸ் அப்படிங்களா எப்படி கான்ஃபிடன்ஸ் அந்த மகராசன் தோணுச்சே தெரியாது போட்டுட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணாங்க படம் ப்ளீஸ் நான் ஒரு நாள் ஷூட்டிங் போகிறேன் அம்மா போனாங்க அந்த பக்கமே போனேன் இப்போ வசந்த ஒரு நாள் ஃபோன் பண்ணி சார் பையனுக்கு எதாவது ஐடியா கொடுக்குறீங்களா சார் என்ன இல்லை போட்டு கொடுங்க கொடுத்துருவாங்க சார் அப்படின்னு ஏன்னு கேட்டேன் அந்த கண்டன் லென்ஸு கொண்டாந்து மூஞ்சி கிட்ட வச்சேன் சார் க்ளோஸ் அப்னா வெறும் கண்ணு மூக்கு வாய் தான் இருக்குது இந்த சாடை இருக்காது இவ்வளோ டைட் இருக்குது அவன் மாட்டுக்கு அப்படியே பாப்கான் சார் ஜாலியாக பேசியிருக்கான் சார் நீங்கள் அந்த லென்ஸில் என்ன ரெண்டு கண்ணு மட்டும்தான் இருக்கும் மூக்கு இருக்கும் மூக்கு கொண்டு முடியலாம் தெரியும் இந்த பல்லெல்லாம் தெரியும் இந்த சாடை கட்டாலும் இவ்வளோ டைட் ஃப்ரெண்ட் சொன்னால் அவன் டென்ஷன் ஆகிடுவான் சார் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாங்க சார் நான் ஒன்றுமே சொல்லப்போ அப்படின்னா எதுவுமே சொல்லி கொடுக்கல அவன் மாதிரி எதுவுமே தெரியாது ஃப்ரீயாக நடிச்சிட்டான் நடிச்சிட்டு ஒரே தேர்ந்த படம் லீசாச்சு மேட்டை ஷோக்கு போயிருக்கான் மேட்டை ஷோ முடிஞ்சு 6 மணி ஷோக்கு போயிருக்கான் போனால் இவங்க மாதிரி நேரத்தோடைய ஓடி கை கொடுத்தான் கை கொடுத்து பையன் மொத்த மொத்த கை கொடுத்தான் கை சூப்பராக சோதி பீட்டிங்கிட்டு போயிட்டான் முதல் கமெண்ட் பொக்குனாய் போச்சு ஓடி வரான் ஆடாடா முதல் ரசிக்கண்டா கையை குடிச்சு நல்லா செக் பண்ணிட்டு சூப்பராக சோதி பீட்டிங்கிட்டு போயிட்டான் யார் ரசிக்கணுமோ தெரியாது முதல் ஆப்பு அதுக்கப்புறம் நான் போனால் உட்காந்து படம் பார்த்தா பார்த்துட்டு நான் இதான் வெளியிருந்தேன் நினைக்கிறேன் பார்த்துட்டு ஃபோனில் அழுதான் ஆடப்படையில் ஷூட்டிங் தான் நினைக்கிறேன் அழுதான் ஃபோனில் ஏன்ப்பா அழுதான்னு கேட்டேன் அப்பா நான் ஒன்றுமே இல்லைப்பா நான் சாதாரண பையன்பா எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா ரொம்ப சாதாரண பையன்பா அப்பா என் கேட்க கனடாலேருந்து ஃபோன் வருதுப்பா அமெரிக்காலேருந்து ஃபோன் வருதுப்பா அழுகிறான் ஃபோனில் மனேஷ் அந்த என்னப்பா ஒரு நாளில் அப்படி பண்ணிட்டாங்க வசந்த் சார் நிறைய கெட்ட வாழ்த்துட்டுருக்காரு தமிழில் கெட்ட வார்த்தை அவ்வளோதான் இருந்தாப்பா நின்று ஒரு பேசிக்கலாம்ப்பா தமிழுக்கு கெட்ட வார்த்தையும் அவர் பேசிட்டாரு அவ்வளோ தமிழ் கெட்ட வார்த்தை இருக்காப்பா இதை கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்ப்பா அப்பா ஒன்றுங்களே சாதாரண பையனப்பா இவ்வளோ வருஷம் உலகம் பூரா அணி பார்க்குறாங்க பண்ணிட்டாப்பா அப்படின்னா ஸோ அந்த மீடியாங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கணும் அதை பண்ணிட்டு அந்த படம் டீசாட்சி ஓடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 படமும் மோசமான படம் பண்ணான் அப்போ வசந்த் போய் படம் பார்த்தாரு பார்த்துட்டு அவர் ரத்தக்கணி ஓடிச்சார் உன்னை ஹீரோவாக்கு நான் என்ன பாடுபட்டேன் இங்கெல்லாம் சோல்டுக்கு பேடிங்கெல்லாம் கொடுத்து அந்த கேரக்டர் அவள் வருவாளா பாட்டுலாம் பாட வச்சு என்ன கஷ்டப்படுத்தேன் டேய் சோதா பையமாக நினச்சிருக்கேன் அவன் யாரா அவன் டைரக்டர் அயோக்கிய பையன் அப்படின்னா 2 படம் வந்து குப்புறம் வந்தோடனே பேக்கப் அப்படிங்க மாதிரி போயிட்டுருக்கு அழகான பையன் இவன் எழுந்திருக்கு கஷ்டம் அப்படிங்க மாதிரி போயிட்டுருக்கு போதா குறைக்கு அந்த கல்கியில் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க சிவகுமார் மாதிரி தான் பையன் டான்ஸ் எல்லாம் அவர் மாதிரி எங்கள் அப்பா மாதிரியே அவனும் டான்ஸ்லாம் ஆடிக்கூடாது தப்பாக போயிட்டுட்டாங்க இவன் ஜீன்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டான்ஸ் பண்ணுவான் 8 மணி நேரம் டான்ஸ் பண்ணுவான் 10 மணி சாயங்காலம் 6 வரைக்கும் பார்த்தா ஜீன்ஸ் நனையுமா ஜீன்ஸ் நனைஞ்சு கீழே அப்படியே தொடவருக்கு அந்த வேர்வை போயிட்டார் ஆடுவான் ஆடுவான் ஆடிட்டு பூவெல்லாம் கெட்டுப்பார் என்ன படத்துக்கு அதே கல்கி நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொடுக்குறோம் சூர்யா பரமாவன் டான்ஸ் செய்தான் அதுதான் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயம் அவமானங்களை வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும் அவமானத்துக்கு பயந்து நடுங்காமல் அடித்து காட்டுறான் பார் அடித்து காட்டுறான் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கணும்
அப்படி அதை படம் பண்ணி அதுக்கப்புறமா அவர் மூணு நாலு படங்கள் போயிட்டு ஒரு நந்தா படம் வந்தது. நந்தா வந்து பாலா ஒரு கை கொடுத்து அவர் மேலே வந்தார். அந்த நந்தா படத்துக்கு அந்த முளைச்சிட்டே இருப்பான், வீட்டு வந்து அம்மாவே முளைப்பான், ஃபோட்டோ முளைப்பான், எல்லாமே முளைச்சிட்டு இருப்பான். அவர் அப்படி பண்ணி வந்த மஞ்சள் கொடி கோடி மாதிரி இருப்பான் அந்த படம் முடிவு வரைக்கும். அப்படி ஒரு படம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிக்கப் ஆகி வந்தார். ஈவன் வந்து எடுத்தோடனே முதல் படம் ஒரு ரெண்டரை வருஷம் விட்டு நேராக போய் அந்த தேவம்மார் கம்பிட்டு போய் பழைய சூழ் சாப்பிடுவான், வெங்காயம் வாங்கி சாப்பிடுவான், அமெரிக்காவில் படிச்சு வந்து குட்டைக்குள்ள பண்ணி மெஞ்சது பட்டிக்குள்ள குட்டைக்குள்ள வந்து அந்த பண்ணி வரது பட்டிக்குள்ள குட்டைக்குள்ள வந்து இவன் மறந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பழைய நேட்டிவிட்டி இது அப்படின்னு சொல்லி நேட்டிவிட்டின்னு சொல்லி ஒரு சிலைக்கு வராமல் தான் பெரிய விஷயம் எல்லாம் பண்ணி அந்த படம் பண்ணான். அதுலேயும் என்ன பிரமா விஷயம்னா அந்த கடைசியில் ஒரு அழுகர் சாட்டு வரும்பார், அந்த பொண்ணு அந்த ஒரு கதாநாயகியை சொல்லி அழுவான், அந்த செத்து போயிட்டாங்க விஷயம் அந்த சீனில் பார்க்கும்போது தான். அப்போ டைரக்டர்னு பெரிய ஆள் தான், படைப்பாடி எவனுமே பெரிய ஆள் தான். படைப்பாளி என்பதை அவன் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இந்த நடிகனுக்கு ஒரு இப்படி ஒரு சப்ஜெக்டை கொடுத்து அவனை வேலை வாங்குறான்னா அவன் அவன் அவனுக்கு கடவுள், அவன் கடவுள் தான் வச்சுங்க. அவன் உன்னை வந்து ஒன்றும் தெரியாத ஒரு பையனுக்கு இப்படி ஒரு வேஷத்தை கொடுத்து நிறுத்துறான்னா அவன் மாதா புதா குரு தெய்வங்க எல்லாம் சேர்ந்து அவன் தான். அந்த படைப்பாளிகள் என்றால் யாரும் வர முடியாது. அதனால தான் நான் வந்து அந்த ஓயிட்டே படி இருந்தேன்னா என்னுடைய படத்துல சிறப்பாக சொன்னால் அந்த பாலசந்தர் இருக்காரு, சுபாஷின் கோடு இருக்குது, இளையராஜா மியூசிக் இருக்குது, கேமரான்னு வரான், இத்தனை பேர் வராங்க. இதில் ஒரே ஆள் ஒரு கோடும் என்னுடைய ரப்போடு என்னுடையது, அதை யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த உரை சொன்னால் உரை வந்து மகாபாரதத்தை ரெண்டு மணி நேரம் குறை சொல்லி யார் சொன்னாங்க, யார் யார் சொல்லையா, நான் உடனே பண்ணார் சார். அதனால தான் சொல்கிறேன், நான் பேசிய அந்த மேடை பேச்சும் இந்த டிவியும் தான் என் காத்து குறை என் பேரை சொல்லும். அடுத்த கேள்வி முடிச்சுக்கலாமா? யாரோ ஒரு கடைசியை கேளுங்க. இளையராஜா வந்து அவரை பற்றி நான் சொல்லி உடல் முறை சொன்ன ஆளை பற்றி நான் புதுசாக என்ன சொல்ல போகிறோம். அதாவது நாங்கள்லாம் சென்னை வந்த காலகட்டங்களில் எல்லாமே வந்து ஹிந்தி படங்கள் தான் போகும், ஹிந்தி பாட்டு தான் போகும். நாங்கள்லாம் கேள்விப்பட்ட பாட்டு எல்லாமே இந்த சௌரி விகாஸ் சார்ந்த படங்கள், பக்து படம், யாவரும் கி பாரத், இந்த மாதிரி அந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாமே வந்து ஹிந்தி பாடல் ஹிந்தி பாடல்கள்லாம் தமிழ்நாடு போல ஒழிக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பண்ணதெல்லாம் நம்ம யாரும் கம்மியாக சொல்லிட முடியாது. அவங்க வந்து பிரமாணம் பண்ணாங்க. அந்த கம்மண கண்ணதாசன் குரூப்பும் எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணது வந்து ஒரு சரித்திரம், அதை மறுக்க முடியாது. அதை தாண்டி ஒத்த மனுஷன் வந்து ராவா கிராமத்தை பொறுத்தவரை ஒரு இசை கொண்டு அந்த ராவா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த டியூனு அந்த ராகங்கள் எல்லாம் வந்து எல்லாமே ஏழு சுரங்களுக்குள்ளே கூட அந்த டோட்டலாக மாற்றி அந்த ஒரு சினிமா அன்னக்கிளி படம் ஓடிச்சுன்னா அன்னக்கிளி படம் ரிலீஸ் ஆகுது, ராஜமா தியேட்டர் போயிருக்கிறோம். இன்டர்ன் முடிஞ்சோடனே சொந்தம் இல்லை பந்தம் இல்லை வாழ்ந்து ஒரு பறவை பாட்டு வருது, முதல் ஷோ முடிஞ்சோடனே அறுவடை. இப்போ தாண்டா என் வெளியே போய் ஒன்று போயிட்டு உடனே பாட்டு போடான்டான்னா உடனே மூணாவது ஷோவில் அந்த பாட்டு தூக்கிட்டோம். போய் உட்காந்தோன்னா இன்டர்ன் உடனே கரெக்டாக ஒரு ஏழு மூணு நிமிஷம் நாலாவது நிமிஷத்து பாட்டு வரும், சொந்தம் இல்லை பந்தம் இல்லை வாழ்ந்து ஒரு பறவை. என்ன மடையில் படாது தூக்கடான்றாங்க, மூணாவது ஷோ தூக்கிட்டோம். படம் பத்தாம் கே போயிடுச்சு, இருபதாவது நாள் எங்கடா அந்த பாட்டு வெடி ரேடியோ கேட்டு எங்கடா அந்த பாட்டுன்னு கேட்டானுங்க. வாயிலையும் ஓடிட்டு பட வேண்டிய பாடம் சேர்த்துட்டோம். 57வது தியேட்டருக்கு போகிற எனக்கு தெரியுது பழைய விட அந்த லேகா இருக்குது, ஆனால் ஜனங்க ஏற்றுக்கொண்டார். அந்த மாதிரி வந்து ஒரு திருப்பூரில் ஒரு தியேட்டர் 75வது ஓடிட்டு இருக்குது, ஒன்றுமே பண்ணல. இதான் இங்கே ஓடுது எடுத்து இந்த ட்ரிப்பில் இந்த பக்கம் லைவ் அட்டாக் மாற்றி போனால் 135 நாள் போகுது. அந்த மாதிரி சரித்திரம் படைத்த படத்தின் வழியாக வந்த இளையராஜா. இளையராஜா என்ற ஒரு மனிதன் வந்து இசை வழியாக ஒரு சித்திரமாயிரா ஒரு சித்திர மாதிரி இந்த தமிழ் இசைக்கு தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை தேடி கொடுத்த ஒரு மனிதன். எதுவுமே தேவையில்லை. அதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் சீடராக இருந்தாலே போதும், அதுக்குள்ள அதுக்குள்ள நாங்கள் நினைக்கிறோம். நான் தனியார் சிவகுமார் யாரே ஒரு மனிதனையும் வந்து நீங்கள் மெயின் எடுத்துட்டிங்கன்னா அவர் தலைவன் எடுத்துக்கிட்டா நான் நீங்களே முழு மனிதர்கள் தான், நீங்களே முழுமையான மனிதர் தான். அதாவது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவுறது தட்டுமாற்றமுடைய வேண்டாம். எவர் சொன்னால் சொல்லானாலும் அதனை வந்து அந்த இயல்பான பகுத்தறிவாது எண்ணி பார்ப்பாயினா. இப்போ சிவகுமாரை நீங்கள் முழுசை ஏற்றுக்கிட்டிங்கன்னா சிவகுமார்கிட்ட பலவர்த்தி ஏஸ் பண்ணி வரும். சிவகுமார் மனுஷன் தான் கொண்டு பலவீனம் இருக்கும். இப்போ கண்ணதாசனை வந்து நீ ஏற்றுக்கிறோம்னா கண்ணதாசனை ஏற்றும்போது பலவீனத்தை ஏற்றுக்கணும். அவர் மதுலேருந்து வர போய்ப்பார் பெண்கள் தொடர்கொண்டு அப்படிங்கிறது ஏற்றுக்காக தான் நீங்கள் கண்ணதாசன் ஏற்க முடியாது. ஒன்று என்ன வந்து நீ கண்ணதாசன் போது நீங்கள் கொண்டாட போது வேறு வழியில் ஏற்றுக்கணும். நீங்கள்
நான் சொல்ற விஷயம் போனா இந்த இலக்கியம் இந்த மண் சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா அது கூட நானும் அடக்கலாம். தனியாக வந்து சிவகுமார் கிட்ட நீங்கள் வந்து வச்சு பண்ண அவசியம். சிவகுமார்னு கூட இந்த இந்த கல் தோண்டிய மண் தோண்ட காத்துன்னு வந்த வழி வழியாக வந்த பெரிய மந்திரிகள் வழியாக நானும் ஒரு துரும்பு தான். அதனால் அந்த சான்றோடு சொன்ன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே என்னை ஃபாலோ பண்ணுறேன். முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ.